அடுத்ததாக வந்து ஷிமார் ஷிமார்னு ஒருத்தர் கேட்குறார் வித அத்தான முறையில் ஜனாதா தொழுகை நடைபெற்றால் ஹாயிபு ஜனாசா அடிப்படையில் தொழுகை நடத்த சொன்னீர்கள் டேப்பா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முடிச்சு சொன்னது அப்போ உள்ள கேள்வி அப்போ கேட்ட கேள்வி தான் இது அப்போ ஜனாதாவை பின்தொடர்ந்தால் ஒரு கீராத் நன்மை என்று நபி கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதாவை பின்தொடரும் போது பன்னீர் தளித்தல் ஓதிக்கொண்டே ஜனாதாவை சுமந்து செல்வது தல்கின் ஓதுதல் ஜனாதாவை அடக்கியவின் கூட்டுத்வா மற்றும் எல்லோரும் வரிசையாக நின்று சலாம் கொடுத்து கொள்வது போன்ற பல காரியங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் ஜனாஜாவை பின்தொடர்ந்தால் கீராத்த நன்மை கிடைக்குமா இல்லை என்றால் விதத்து சபையில் கலந்து கொண்ட பாவம் சேருமா அப்படின்னு கேட்குறார் அதாவது நான் ஏற்கனவே ஒரு பதிலை சொல்லியிருந்தேன் என்ன பதில் என்று கேட்டால் அதை சு அதை சுட்டி காட்டி தான் கேள்வி கேட்கிறார் அந்த பதிலும் ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்குறாரு அதுக்கு முந்தி நான் என்னெஞ்சுருக்கிறேன் அந்த பதிலை சொல்லியிருப்பாங்க முந்தைய தேதிகளில் பார்த்தா அது வந்திருக்கும் அதில் என்ன சொன்னோம்னு கேட்டால் இப்போ ஜனாஜா தொழுகையை வந்து ஒரு சிறுக்கு வைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஜனாதா தொழுவிக்கிறார் அதில் ஜனாசா தொழுகையை பிதத்தான முறையில் தொழுவிக்கிறார் நம்ம வாப்பாவுக்கோ நம்ம அண்ணனுக்கோ நம்ம தம்பிக்கோ செய்கிறார் நமக்கு ஒன்றும் செய்ய முடியலை பலவீனர்களாக இருக்கிறோம் நம்மளை மீறி அந்த காரியம் நடந்து விட்டது அப்போ நடந்து விட்டது என்று சொன்னால் அப்போ ஜனாதா தொழுகைக்குரிய தொழுகையும் அந்த தொழுகை முறை பிரகாரம் இல்லை தொழுவிக்கிறவரும் செருக்கு வைக்கிறவராக இருக்கிறாரு அந்த ஒரு தொழுகை நடந்து விட்டது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் நீங்கள் காயப் ஜனதா தொழுதுக்குறங்க என்று நான் சொன்னேன் எதை வச்சு சொன்னேன்னு கேட்டால் யாருக்கு தொழுகை நடக்கவில்லையோ அவருக்கு காயிப் ஜனாசா எல்லாத்துக்கும் காயப் ஜனாதா கூடாது காயிப் ஜனாதா என்று சொன்னால் ஜனாஜா இல்லாமல் வேறங்கே இருக்கிற ஜனாசாவுக்கு இங்கே தொழுவதுக்கு பேர் காய் மறைவான ஜனாசான்னு சொல்கிறது ரசூல்சல்லா அலேசல்லாம் அவர்கள் வந்து நஜ்ஜாஷிங்கிற ஒரு மன்னர் அபிசீனியாவுடைய மன்னர் அவர் அவர் தான் நமக்கு அடைக்கலம்லாம் கொடுத்தார் சகாபாக்களுக்கு பிறகு அவரே இஸ்லாத்துக்கு வந்து அது இஸ்லாத்தை மறைத்தவராக வாழ்ந்தார் அவர் அங்கே இறந்து போயிட்டார் இறந்தால் என்னஞ்சிருப்பாங்க ஒரு முஸ்லீம் டிக்ளேர் பண்ணலை அப்போ அவங்க முஸ்லீம் அல்லாத ஒரு மாதிரி கிறிஸ்தவர் மாதிரி அவருக்குரிய சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு வந்து நஜ்ஜாசி இறந்து விட்டார் நல்லடியார் அவருக்காக நம்மெல்லாம் துழுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாலு தக்பீர் சொல்லி அவருக்கு ஜனாத தொழுகை நடத்தினார்கள்னு ஹதீஸ் இருக்கிறது இதில் வந்து ஏதாவது ஜனாசா இல்லை முன்னாடி உடல் இல்லை இறந்தவருடைய உடல் இல்லாமையே ரசூலில் தொழுகிறாங்க இதை வச்சுக்கிட்டு நிறைய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நம்ம முக்கியமான பிரமுகர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க ஆனால் பெரிய தலைவராக இருந்தாருன்னு சொன்னால் அந்த தலைவருக்கு அவண்டி மக்காவில் உள்ளேன் மதியினாவில் உள்ளவன் அமெரிக்காவில் உள்ளவன் ராஸ்தி எல்லோரும் ஒரு தொழுவாங்க காயப் ஜனாசாண்டு ஜனாசாவை இல்லாமையே ஆனால் ஜனாசா இல்லாமல் ரசகுல்லா யாருக்கு தொழுதுருக்குறாங்க யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தவில்லையோ நடத்தவே இல்லைன்னா அவர் தொழுகன்னு ஒன்று வேணுமே அதுக்கு தான் ரசூல்லா தொழுதாங்க எல்லாேருக்கும் காயப் ஜனாசா தொழுவலை முக்கியமான சகாபாக்கம்லாம் போர்க்களங்களில் கொல்லப்பட்டுருவாங்க அந்த செய்தி ரசாவுக்கு வரும் அப்போ அங்கே அடக்கம் செய்யப்பட்டுருவாங்க அப்போ ரசூரில் அங்கே ஊருக்கு காயப் ஜனாசா தொழுதாங்களா இல்லை அப்போ காயப் ஜனாசா ஜனாசா இல்லாமல் தொழுதல் யாருக்கு என்று சொன்னால் யாருக்கு தொழுக நடக்கலையோ ஒரு இப்போ சைனா மாதிரி ஒரு நாட்டில் வந்து ஜனாதா தொழில் இல்லாமல் எரிச்சுட்டாங்க வச்சுங்களேன் ஜனாத தொழுக இல்லை அல்லது இந்த இலங்கை மாதிரி நாடுகளில் காட்டுமராண்டித்தனமாக ஜனாசா நம்மளை காட்டாமல் கொண்டு எழுந்தாங்க கொண்ட எரித்து சாம்பல் ஆக்கிட்டு ஜனாசா இல்லாமல் ஆக்கிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஜனதா தொழுகணுமா இல்லையா அப்போ உடலை பார்க்க தேவையில்லை உடல் இல்லாமல் தொழுது கொள்ளலாம் ஏன்னு கேட்டால் தொழுகை நடக்கலை யாருக்கு தொழுகை நடக்கலையோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் உடல் இல்லாமலேயே உடல் இருந்தால் எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி ஜனநாயக தொழுகை நடத்தலாம் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் அதன் அடிப்படையில் சரியான முறையில் தொழுகை நடக்கலை சொன்னால் தொழுகை நடக்கலை அர்த்தம் விதத்தான முறையில் நடந்தால் அது தொழுகை நடத்தப்படலை அர்த்தம் அதனால் அப்படி நடந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன செய்ய குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து கா இல்லாமல் காயப் ஜனாதா தொழுதுக்குறங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதைத்தான் அவர் கேட்குறாரு விதத்தான முறையில் ஜனாதா தொழுகை நடைபெற்றால் காயப் ஜனாதா அடிப்படையில் தொழுகை நடத்த சொன்னீர்கள் அது சொல்லத்தான் செஞ்சேன் அது என்ன சொன்னேங்கிறது வளர்க்கணும்ல அதுக்கு சொல்லிட்டேன் இப்போ என்ன கேட்குறாருன்னா இப்போ ஜனாதாவை பின்தொடர்ந்து போகிறோம்னு வைங்க அதுக்கு ஒரு நன்மை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு கீராத்து ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த நன்மையை நாடி நம்ம போனோம்னு சொன்னால் அந்த ஜனாதாவை கொண்டு போகிற அந்த அமைதி ஊர்வலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால் பன்னீர் தெளிப்பாங்க பன்னீர் தெளிக்கிறது கூட இது ஒரு ச உலக செயல்னு வச்சிடலாம் பண்ணி வாசத்துக்கு தெளிக்கிறாங்க ஜனாதா அவ்வளோந்து ஒரு வாடகை வரும் அப்படிதான் காரணம் சொல்லலாம் அதுக்கு ஏதோ இது ஓதிக்கிட்டே போவாங்க ஷஹாதா அசதல்லா இல்லை இபாதத்து மாதிரி கொண்டு வர்றாங்க அது போகும் பொழுதே ஒரு ஜனாதாவை கொண்டு பொழுது நம்ம அமைதியாக போகணும்னு இருக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு திக்கிற ஓதி கொண்டு போகிறாங்க இது விதத்தாகுது அதை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஜனாசா அடக்கணுன்னு கூட்டு ஓதுறாங்க அது மாதிரி வந்து பல விதத்துகள் வேறு வேறு விதத்துக்கள்லாம் என்ன செய்கிறாங்க இவர் கொஞ்சம் தான் போட்டிருக்காரு சில ஊரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜனாசாவுக்கு பின்தொடர்ந்து என்ன செய்வாங்க அரிசியெல்லாம் கொண்டு போய் தூக்கிக்கிட்டே போவாங்க அப்படிலாம் இருக்கிறது அந்த உணவு உணவுப் பொருளெலாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க கூட சுமந்துக்கிட்டு போய் கப்புரம் வாசலில் வச்சு விநியோகம் பண்ணுவாங்க இப்படி நிறைய விதத்துகள் நடக்குது இவர் என்ன கேட்குறாரு இதெல்லாம் செய்யும் பொழுது நான் ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும் என்பதற்காக ஜனாசாவை பின்தொடர்ந்து போவதா அல்ல இந்த பிதத்தில் நடக்குது என்ற காரணத்திற்காக அந்த நன்மையை நான் இழப்பதா அப்படின்னு கேட்குறார் இந்த சூழ்நிலை ஜனாதாவை பின்தொடர்ந்தால் கீராத்தன்மை கிடைக்குமா இல்லை என்றால் விதத்து சபையில் கலந்து கொண்ட பாவம் சேருமா இது அவருடைய கேள்வி இது வந்து அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வசனம் எப்போவுமே யாவூரத்தில் வச்சுக்க முஸ்லீம்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான வசனம் வந்து நாலு நூற்றி நாற்பது நாலு நூற்றி நாற்பது என்ன அல்லா சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஓ கத் நஜல் அழைக்கும் பில் கிதாபி இந்த வேதத்தில் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறதே அன் இதா சமயத்தும் ஆயாத்தி இல்லாஹிப்வர்பிஹாஸ்து பிகா அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற ஒரு சபையில் நீங்கள் இருந்தால் ஃபலா ஆகும் அவங்களோடு நீங்கள் அமராதீர்கள் ஹத்தா யஹூலுஃப் ஹதீசின் கைரிஹி வேறு ஒரு செய்திக்கு அவர்கள் மாறுகிற வரைக்கும் நீங்கள் அதில் இருக்காதீங்க அப்படி இருந்தால் இன்னக்கும் இதம் விசுகும் அப்போ நீங்களும் அவங்கள போல் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு நல்லா எச்சரிக்கிறான் அப்போ ஒரு தப்பு நடக்கிற ஒரு சபை என்று இருந்தால் அந்த சபையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒன்று தீமையை வாய் கையால் தடுக்கணும் இல்லைனா வாயால் தடுக்கணும் இல்லாட்டி மனசால் வெறுத்து ஒதுங்கிடணும் அந்த சபையை விட்டு புறக்கணிச்சிடணும் அதில் இருந்தோம் என்று சொன்னால் நம்மள செஞ்சோண்டு ஆகிரும் நம்மள அந்த காரியத்தை செஞ்சோம் என்று ஆகிவிடும் என்ற காரணத்தினால்தான் எல்லா விதத்துக்கும் நம்ம என் போகாமல் இருக்கிறோம் வரதட்சணை கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறோம் கல்யாணம் சுண்ணத்து தான் சுண்ணத்தான முறையில் நடத்துகிறான் ஆனால் வரதட்சணை கல்யாணம் கல்யாணம் நடத்துறா பெண் வீட்டில் விருந்து வாங்கி நடத்துகிறான் ஆனால் கல்யாணம் சுண்ணத்தான முறையில் நடக்கிறது மாட்டேங்கிறோம் ஏன் நீ இல்லாத ஒன்று உண்டாக்குற பெண்களுக்கு சுமையை உண்டாக்குற மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இல்லாத ஒன்றை செய்த காரணத்தினால் அதுக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அதை நம்ம புறக்கணிக்கிறோம் எதனால் புறக்கணிக்கிறோம் கல்யாண முறையாக நடந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு அனாச்சாரம் கலந்து விட்டது என்று சொன்னால் அதில் மாட்டேங்கிறோம் அதில் கல்யாணம் பண்ணி எல்லா ஈஜாப்புக்கு அப்படி கரெக்டாக செஞ்சுட்டு அல்லாகுமா அல்லி பயணகுமானு ஒரு துவா ஓதுனோம் அதில் நம்ம கலந்து கொள்ள மாட்டேங்கிறோம் ஏன் மாட்டேங்கிறோம் இது நான் சொல்ல சொல்லி தந்தாங்களா இப்படி ஒரு துவாவை இதில் ஓதணும் என்று நீ எப்படியோ உண்டாக்குற எவனோ உண்டாக்குன்னு நான் எதுக்கு ஓதணும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கிறோம் இருந்தால் நம்மளும் அந்த ஓதனை கூட்டத்தில் ஆயிரும் இப்படிங்கிறதுனால தான் நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் தவிர்த்து கொண்டு வருகிறோம் அந்த மாதிரி தான் அதுக்கெல்லாம் அதன் அந்த ஆயத்து தான் அப்போ ஜனாஜாவை பின்தொடர்ந்து போகிறீங்க ஒரு கிராத்து நன்மை ஓகே ஒரு கிராத்து நன்மை கிடைச்சாலும் அதில் அவங்க ஓதிக்கிட்டு போகிறத ஷஹாதாங்கிறது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் தல்கின்னு போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்கள் காதலை கொடுத்து கேட்டு குழந்தையாக போனீர்கள் என்று சொன்னால் அந்த குற்றம் ஆகிவிடும் அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த பின்தொடர்ந்து செல்லுதல் வந்து நீ மார்க்கத்துக்காக தானே தவிர்க்கிறீங்க அந்த நன்மை அடைய நினைக்கிறீங்க ஆசைப்பட்றீங்க ஆனால் மார்க்க விரோதமான ஒரு விஷயமாக போகிறாங்களே என்பதற்கு நீங்கள் தவிர்த்தீர்கள் சொன்னால் அந்த நெய்யத்துக்கு எல்லா உரிய கூலியை கொடுப்பான் நீங்கள் அதை வேகமாக போய் முன்னாடி போய் என்ன செய் நின்று கொள்ள வேண்டியதான் அடக்கம் செய்கிற இடத்துல அடக்கம் முடிச்சுட்டு முசாபா துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நலி ஒடைய உடையாந்துட வேண்டியதான் அடக்கி முடித்த உடனே கூட்டு துவா போக்குவரத்து செஞ்சாங்கன்னா அதை ஒதுக்க வேண்டியது எதில் செய்கிறாங்களோ அதை ஒதுக்கிருங்க எது அனுமதிக்கப்பட்டதற்கு அதில் கலந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி செய்து கொள்ளணுங்கிறது இந்த ஆயத்திலேருந்து வழங்குகிறது அதே மாதிரி வந்து இப்போ ரசூல்சல்லான்னு சொல்கிறாங்க மர்ரா மின்கு முன்கரன் பள்ளி கையுறுகு எதிகி உங்களில் யாராவது தீமையான காரியத்தை கண்டாரையானால் கையால் தடுக்கணும் ஃபோ இல்லம் எஸ் ததிவு லிசானிகி அது முடியவில்லை என்று சொன்னால் நான் உன்னால் தடுக்கணும் இப்போ இல்லம் எஸ் ததிவு கல்விகி அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் தடுக்க வேண்டும் முதாலிக்கு அல்லாஃபுல் ஈமான் இதுதான் ஈமான்ல குறைஞ்சபட்சம் என்று ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும் அது போக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க மக வீட்டுக்கு வர்றாங்க பாத்திமா மாறுது இல்ல அவடைய வீட்டுக்கு வர்றாங்க வந்து வாசலில் நின்று உள்ள நுழையலை திரும்பிட்டாங்க அதை மகளை பார்க்குறதுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததை ம மகளும் பார்த்துட்டாங்க தந்தையை வர்றாங்கன்னு சொல்லி ஆனால் வீட்டு வாசலுக்கு வந்தோன்னு நினைச்சிட்டாங்கன்னா பழம் எதுகுள் அலைகா உள்ள நுழையாமல் திரும்பி போய்விட்டார்கள் விட்டார்கள் ஜா அழியும் பிறகு அழி வர்றாரு அழியல் இல்லான்னு வர்றாங்க இப்போ தக்கரத்து தா லகு தாழிக்க நாயகி வந்து இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி வாப்பா வந்தாங்க என்னன்னு தெரியலை வாசல் நின்று போயிட்டாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசோல்லாட்ட ஓடியாறாரு வந்து எல்லாவுடைய தூர்ட்டோ எல்லாவுடைய தூர் என்ன விஷயம் வந்தியலாமில்ல எதுக்காக உள்ளே வராமல் திரும்பி போயிட்டீங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இன்னி ராயத்தோலா பாபிகா சித்திரன் மூஷிகன் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரை திரை சீலையை நான் பார்த்தேன் பார்த்துட்டு காலை மாலி ஒலி துன்யா எனக்கு இந்த துணியாவுக்கு என்ன இருக்குது என்று சொல்லி அதனால தான் வந்து நான் வந்து திரும்பி வந்துட்டேன் நீ இந்த மாதிரி அலங்க இந்த மாதிரியான டாம்பிகமெலாம் என் மகள் வீட்டில் எப்படி இருக்கலாம் என்பதற்கு தான் திரும்பிட்டேங்கிறாங்க ஹராமானது கூட இல்லை கூடுதல் அலங்க டாம்பிகமான ஒரு திரையை தொங்க போட்ட உடனே இது என்னுடைய குடும்பத்துக்கு எப்படி தகும் என்று சொல்லிவிட்டு எனக்கு துனியாவுக்கு என்ன இருக்குது இது க தடுக்கப்பட்டது கூட இல்லை சிறப்பான ஒரு செயல் இல்லைங்கிறது தான் இது அலங்கார துணியெல்லாம் தடுக்கப்பட்டதானா தடுக்கப்பட்டது கிடையாது அப்படி இருந்து ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு கூடுதல் பேணுதல் இருக்கணும் என்பதற்காக நீ புறக்கணிக்கிறாங்க அப்போ அவர் கேட்குற அல்லா அப்படித்த அப்படின்னா தூக்கி ஆட்டே அது என்ன செய்ய அப்படின்னு கேட்டவுடனே யாருக்கா தேவை உள்ளவங்களுக்கு அந்த அந்த அலங்கார சீலையை நீ கொடுத்து விடு என்று சொல்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணாவது அதிசீல் இருக்கிறது அப்போ ரசோல்லா இதை என்ன மாதிரி நமக்கு கற்றுத்தர்றாங்க என்று கேட்டால் ஒரு ஆடம்பரம் டாம்பிகமாக கூட பெற்ற மகளாக இருந்தால் கூட அதை உணர்த்தணும் போகக்கூடாது அதை தவிர்க்கணும் இதுதான் நம்ம கற்றுத்தர்றது சமூக ஒற்றுமை ஒற்றுமை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் உண்டாகி போயிட்டாங்க ஒற்றுமைக்காக எதையும் செய்யலாம்னு சொல்லி இந்த அடிப்படையை நம்ம கரெக்டாக இருந் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொள்கையில் உறுதிப்பாடாக இருப்போம் அந்த வகையில் நீங்கள் ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்வதாக இருந்தால் ஜனாதா மட்டுமல்ல திருமண ஊர்வலம் இருக்கிற எதையே பின்தொடர்ந்து செல்வதாக இருந்தாலும் சரி அதில் மார்க்கம் தடுத்திருக்கிற அனுமதிக்காத விதத்துகள் அனாச்சாரங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் அதில் சேர்ந்து போனீர்கள் என்று சொன்னால் அந்த விதத்தை நீங்களும் செஞ்சீங்க என்று ஆகிவிடும் என்று அல்லாஹ் வந்து நாலு நூற்றி நாற்பது வசனத்தில் சொல்வதன் மூலமாக அறிய முடிகிறது காரணத்தினால நீங்கள் அதை தவிர்த்துருங்க உங்களுக்கு என்ன செய்யாது எல்லாம் எந்த ஒரு நன்மையும் குறையாது ஏன்னா அந்த கீராத்த நன்மை எதுக்கு நீங்கள் இழக்கிறீங்க உங்களுக்கு போக ஆசை இருக்குது ஆனால் விதத்தை தவிர்ப்பதற்கு செய்கிறதுனால அதுக்கு ஒரு கூலி அல்லா தருவான் இந்த நீயத்துக்கு அல்லா ஒரு கூலியே தருவான்